இன்னைக்கு இந்த உஷா ஜெனோ மிஷினில் எப்படி த்ரெட் போடுறது, எப்படி பாபினில் நூல் சுற்றுறது, எப்படி மிஷினில் நீடில் ஃபிட் பண்ணுறது, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பேசிக் ஸ்டிச் எந்த மாதிரி பண்ணுறாங்கிறத இப்போ நான் சொல்லி காட்டுறேன். இதில் செலக்டார்னு ஒன்று இருக்குது, இது வந்து ஏல இருக்குது. பேசிக் ஸ்டிச்சுக்கு ஏல வச்சாலே போதும். லென்த் வந்து த்ரீல இருக்குது, த்ரீக்கும் ஃபோருக்கும் நடுவில், அதாவது த்ரீல கொஞ்சம் தள்ளி இருக்குது. லென்த் த்ரீ இருந்தால் போதும். இங்கே வந்து 5, 4, 3 நம்பர் இருக்குது. பேசிக் ஸ்டிச்சுக்கு இங்கே நம்ம போட போகிற ஸ்டிச்சோட லென்த்து 4, அதனால நான் 4 செட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது எதுக்குன்னா இதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது துணியில் தைக்கும் போது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் போடுவோம், அதாவது நூல் பிரியாமல் இருக்கிறதுக்கு. அப்போ ரன்னிங் போது இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது பேக் ஸ்டிச் போட்டுரும். இதில் மொத்தம் 14 இன்பில் ஸ்டிச்சஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த மிஷினில் போடலாம். மிஷின் வாங்கும்போதே இந்த மோட்டரும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி பவரில் ப்ளக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு எண்டில் இந்த மாதிரி 3-pin அடாப்டர் இருக்கும், இதை வந்து இங்கே ப்ளக்இன் பண்ணணும். இதோட இன்னொரு எட்ஜ் வந்து பவர் சப்ளைக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பவர் சப்ளையில் கொடுக்கணும். மெஷின்லேயே ஆன் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்கும். இதை வந்து நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை ஆன் பண்ணிக்கணும். நம்ம இங்கே ஆன் பண்ணதுக்கு அப்புறமே இங்கே பில்டின் எல்இடி லைட் இருக்கும், அதை ஆன் ஆகிடும். இப்போது இந்த நீடல் எப்படி கலட்டிட்டு மாட்டுறதுன்றத பார்க்கலாம். கலட்டுறதுக்கு இந்த மாதிரி கொரட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லைட்டாக லெஃப்ட் சைடு திருப்பினா அது லூஸ் ஆகிடும். அப்புறம் நம்ம கையாலேயே அதை திருகிட்டு இதை எடுத்துடலாம் வெளியில். இதை எப்படி மாட்டணும்னா இதில் ரெண்டு சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து இப்படி பிளண்டாக இருக்கும், இன்னொரு சைடு வந்து அவங்க மார்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த பிளண்டாக இருக்கிற சைடு தான் வந்து அந்த சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். மார்க் பண்ணியிருக்கிறது நம்ம சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் கழட்டிட்டேன். அடுத்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு இங்கே வச்சிங்கன்னா மேலே போகும், ஊசி மேலே கீழே இப்படி வரும். இதை மேலே கொடுத்துட்டு ஒரு ஹைட் வரதான் உள்ளே தள்ள முடியும். தள்ளிட்டு இதை டைட் கொடுத்துருங்க. நல்லா டைட் பண்ணிட்டேன், நீடில் வந்துடும். இப்போ கீழே பார்க்கும்போது நீடில் இந்த மாதிரி இருக்கும். நூல் வந்து நம்ம நடுவில் கொடுக்கணும், இதுதான் கரெக்ட் பொசிஷன். இப்போ இதில் த்ரெட்டு எப்படி போடலான்றத பாருங்கள். வச்சுட்டு பாபின்ல எப்படி பண்ணணும்னா, பாபின்ல ஒரு எட்ஜோட நூலை விட்டுட்டு டைட்டுக்காக மேலே பிடிச்சிக்கணும். வச்சுட்டு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றிட்டு இந்த எட்ஜை அப்படியே இங்கே கொண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறதில் மாட்டிட்டு இதில் பாபினை இன்செர்ட் பண்ணும். இதை லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ரைட்டில் மூவ் பண்ணுறது வந்து பாபின் வைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நூல் சுற்றுறதுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும் மிஷினில் ரைட் சைடு. இப்படி இது உள்ளே இருந்ததுன்னா நார்மல் ஸ்டிச் போடுறதுக்கான இது. இதே நம்ம அப்படி வெளியில் எடுத்தோம்னா பாபினில் நூல் சுற்றுறதுக்கான ஆப்ஷன். இப்போ இதை நான் வெளியில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எப்பயும் போல் மோட்டரை ஆன் பண்ணிடணும். நூல் தேவையான அளவு இதில் சுற்றினதுக்கப்புறம் இதை நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நூல் எப்படி கீழே வர்றதுங்கிறத பார்க்கலாம். டைரெக்டாக நூலை எடுத்துட்டேன். இங்கேவே ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, எப்படி எப்படி கொடுக்கணும், எங்கெங்கே மாட்டணும்னு. நூல் இப்படி வந்து இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், அதில் இப்படி கொடுத்து திருப்பி அப்சைட் போய் இந்த மாதிரி எடுக்கிறது ஒன்று இருக்கும். இது எப்படி எடுக்கணும்னா இதை ரோல் பண்ணோம்னா இங்கே நூல் சுற்றுறதுல வந்து மேலேயும் கீழேயும் வரும். இப்போ நம்ம வந்து கீழே விட்டுருக்கோம், இதை விட்டு இதில் இருக்கிற ஹோலில் வழியாக வந்து திருப்பி கீழே வந்து இங்கே நூல் மாட்டுறதுக்கு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதில் விட்டு இங்கே விட்டுருக்கேன்.
அப்புறம் நீடில் இருக்க ஹோலில் நீடில் இப்போ நூல் விட்டாச்சு.